ஓம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய இரவு வணக்கம். என் அன்பு குழந்தையே, வரும் வருடம் உனக்கு உன்னை தேடி ஒரு மங்கள செய்தி ஒன்று வரும். உன் வாழ்வில் அனைத்து கவலைகளும் இந்த வருடத்தோடு முடியும். உன் வாழ்வில் அனைத்தும் மங்களங்களாக உண்டாகும். பயம், கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டுவிட்டு பிறகு என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இந்த காலகட்டத்தின் கட்டாயம் அது. நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்மவினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிப்பது சிறு பகுதியையே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியுடன் இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றென்றும் நல்லதே நடக்கும். ஏனெனில் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற அன்பு பிள்ளை நீ. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.